அன்பான மாணவர்களே, வலிமை குறைந்த தமிழர்களை அயங்காதல் அப்படிங்கிறத பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது ஆஸ்ட்ரோவாவது நீர்த்தல் விதி சொன்னோம். அது என்ன நம்ம கேள்விப்பட்டோம்னா, ஒரு வலிமை குறைந்த தமிழர்களுடைய பிரிகை மாறிலி, இது வந்து எப்பவுமே மாறிலி குறிப்பிட்ட வெப்பநிலையில், அதுக்கும் அந்த அமிலத்தினுடைய செறிவு பிரிகை வீதம், இந்த மூணுக்கு உள்ள தொடர்பை விளக்கிறது தான் விதின்னு சொல்லுவோம். அந்த விதிக்குரிய சமன்பாட்டை நம்ம பெற்றோம். ஒரு வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு சொன்னால் கேஏ, வலிமை குறைந்த காரணம்னா கேபிஐ போட்டு ஆல்பாஸ் பயிற்சி, இது வந்து அமிலத்துக்கே இது காரணம். இப்போ விதி என்னன்னு நம்ம சொல்லலையே, அதை சொல்கிறதுக்காக இந்த சமன்பாட்டை சொல்கிறோம். கேஏ போட்டு என்னது ஆல்பாஸ் பயிற்சி, ஆல்ஃபா என்ன ஃபார்முலான்னு சொல்லி நம்ம இப்போ தான் கேள்விப்பட்டோம். ஆல்ஃபா போட்டு ரூட் ஆஃப் கேஏ பயிற்சி. நான் இப்போ ஒரு வலிமை குறைந்த அமிலம் கலந்துறேன், அந்த அமிலத்துடைய கேஏ மதிப்பு கொடுத்துருக்குது. மீண்டும் சொல்கிறேன், குறிப்பிட்ட வெப்பநிலையில் இந்த மதிப்பு ஒரு மாறிலி. எவ்வளோ கேஏ மதிப்பு? கேஏ போட்டு 1 × 10⁻⁴ அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் அந்த அமிலம் இந்த செறிவு எடுத்துருக்கேன், எவ்வளோ 1 × 10⁻² செறிவு எடுத்துருக்கேன், இது இத்தனை எம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த செறிவில் இந்த ஆல்ஃபா கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறேன். ஆல்ஃபாவை என்ன நடந்துருக்கானுங்க, பிடிகை மீதம். ஸோ இப்போ இந்த செறிவில் இருந்தது ரூட்டா கேஏ எவ்வளோ இருக்குது, 1 × மதிப்பு வந்து இது 4 × 10⁻⁴ அப்படின்னு உத்தரத்தில் நான் தவறாக சொல்லிட்டேன், 4 × 10⁻⁴ என்று வச்சுக்கலாம். இப்போ இந்த செறிவு எவ்வளோ, 1 × 10⁻², எம் செறிவில் நான் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், கேஏ மதிப்பு இது செறிவில் உள்ளது. அப்போ ஆல்ஃபா எவ்வளோ அப்படின்போது நம்ம 10⁻², 4√ எடுத்தோம்னா 2 × 10⁻², 10⁻². அப்போது ஆல்ஃபா ஈக்குவல் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 × 10⁻², 2 × 10⁻¹ அப்படின்னு, அப்போ இதனுடைய மதிப்பு வந்து 0.2 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது இந்த செறிவில் நான் என்ன பண்ணுறேன், அந்த அமிலத்தில் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றும் போது என்ன செறிவு குறையும். இப்போ தண்ணி ஊற்றுறது ஊற்றி நீர்த்தல் அப்படிங்கிறதுனால செறிவு குறையும், நீர்த்தல் அப்படிங்கிறது தண்ணி ஊற்றுறவுடனே செறிவு இவ்வளாகிடுச்சு. ஆகவே இது 10⁻², 10⁻⁴ குறையும் கலந்தாங்க. இந்த செறிவில் கேஏ எப்பவுமே மாறிடும், ஆல்ஃபா கண்டுபிடிக்கல. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த மாறிலி அதே தான் டிவைடட் பை இந்த செறிவில் 1 × 10⁻⁴ போகிறாங்க. அப்போ இது ரெண்டு 10⁻⁴ ஆச்சு, √4 ஈக்குவல் டு எத்தனை வருது, 2 கிடைக்கும். அப்போ என்ன புரிஞ்சதுன்னா, ஆல்ஃபா முதல்ல 0.2, ஆல்ஃபா இப்போ 2 அதிகரிச்சிருக்கு. எத்தனை மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 10 அதிகரிச்சிருக்குது. எப்போ 10 அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, செறிவு முதல்ல எவ்வளோ வந்தது, 10⁻², இப்போ செறிவு எவ்வளோ, 10⁻⁴ குறைஞ்சது. தட் இஸ் நீர்த்தல், தண்ணி ஊற்றினா தான் செறிவு குறையும். அப்போது இது எவ்வளோ குறைஞ்சிருப்பாங்க, 10⁻², 10⁻⁴, 10⁻², 10⁻², எவ்வளோ 100 அதிகரிச்சிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா, நான் இந்த செறிவை 100 செறிவை 100 குறைச்சது, அல்லது இப்படி சொல்லலாம் 100 நீர்த்தல் செய்யலாம், தண்ணி ஊற்றினா தான் நடக்கும். அப்போ என்ன பண்ணிட்டுன்னா, இந்த 10 அதிகரிக்கிறதுக்கு, ஆல்வா அதிகரிக்கிறதுக்கு எத்தனை மடங்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன், நீர்த்தல் செஞ்சிருக்கேன், 100. மீண்டும் சொல்கிறேன், 10⁻²க்கு செறிவு, 10⁻⁴க்கு செறிவு, செறிவு குறைஞ்சது. எப்போ குறையணும், தண்ணீர் ஊற்றினா, தண்ணீர் ஊற்றினா எல்லாமே நீர்த்தல் அதிகரிக்கும். அப்போ என்ன பண்ணிடு, நீர்த்தல் அதிகரித்தால் பிரிகை வீதம் அதிகரிக்கும். அவ்வளோதான் விஷயம், நீர்த்தல் அதிகரித்தால் பிரிகை வீதம் அதிகரிக்கும். இப்போ முதல்ல வந்து 0.2 இருந்தது பிரிகை வீதம், இப்போ 0.2 அப்படிங்கிறது 2 × 10 அதிகரிக்கும். எப்போ இதில் 100 செறிவை நல்ல குறைச்ச உடனே, செறிவு குறையுதுன்ற வார்த்தையை விட என்ன பயன்படுத்தலாம், நீர்த்தல் செய்யல அப்படின்னு சொல்லணும். ஸோ செறிவு அப்படிங்கிற வார்த்தைக்கு பதில், ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் நீர்த்தல் அதிகரித்தால் பிரிகை வீதமும் அதிகரிக்கும். இதுதான் ஆஸ்ட்ரோவாக நீர்த்தல் விதி. இது எல்லாத்துக்குமே போகணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கீங்க, ஒரு 100 ஐடியா இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா
அயனியாதல் அதிகரிக்கும். ஸோ நீர்த்தல் அதிகரிக்க அதிகரிக்க அயனியாதல் அதிகரிக்கும் தான் ஆஸ்ட்ரோட்டர் நீர்த்தல் விதி. இது சம்பந்தமாக ஒரு சில கணக்குகள் கொடுத்துருக்காங்க, ரொம்ப எளிமையான கணக்கு புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க. அந்த கணக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த கணக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட ஒரு வலிமை குறைந்த அமைப்பு இருக்குது, அதனுடைய செறிவு வந்து 0.1 25°C வெப்பநிலையில் தான் இது குறிப்பிட்ட வெப்பநிலையில் தான் மாறி இருக்கும். இந்த கேஏ 25°C அது 1.2% பிரிகை அடைந்தது அப்படின்றாங்க. பிரிகை வீதம் கொடுக்கல, பிரிகை சதவீதம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கேஏ மதிப்பை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறாங்க. மீண்டும் சொல்கிறேன், செறிவு கொடுத்தாங்க, பிரிகை சதவீதம் கொடுத்துருக்காங்க, கேஏ கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும், கேஏ ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் சி. ஆல்ஃபா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நான் போட்டிருக்கேன் பிரிகை அடைந்த மூல எண்ணிக்கை ஒய் மொத்த மூல எண்ணிக்கை. இப்போ பர்சன்டேஜ்ன்றது என்ன அர்த்தம், 1.2% பிரிகை அடைஞ்சிருக்குன்னா 1.2 எவ்வளோ இல்லை 100. அப்போ இது எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா, ஆல்ஃபா ஈக்குவல் டு 100 டென் பவர் டூ மேலே கொண்டு போனீங்கன்னா 1.2 × 10⁻². அப்போ கேஏ ஈக்குவல் டு ஆல்ஃபாக்கு என்ன மதிப்பு, 1.2 × 10⁻². அதே போதையா 1.2 × 10⁻². செறிவு எவ்வளவு, 0.1. 0.1 நீங்கள் என்ன வச்சுக்கலாம், 10⁻¹ வச்சுக்கலாம். அப்போ 10⁻², 10⁻², 10⁻¹ போது 10⁻⁵. 1.2 × 1.2 எவ்வளோ தெரியும், 1.44. ஸோ இதுதான் கேஏ மதிப்பு. இதெல்லாம் 1 mark 2 mark கேட்பாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு கணக்கு நம்ம போன பகுதியில் படித்த பிஹெச்சோட தொடர்பு படுத்தி கொடுக்குறாங்க. இது முக்கியமான ஒரு பகுதியாக கூட கருதலாம். என்னென்னா, எங்கிட்ட அசித்திக் அமிலம் இருக்குது, இது வந்து 0.1 செறிவு இருக்குது. ஸோ செறிவு கொடுப்பாங்க சி. அப்புறம் இதனுடைய கேஏ மதிப்பு 1.8 × 10⁻¹ எவ்வளோ வெப்பநிலையில், 25°C. இதை மாதிரி நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, பிஹெச் கண்டுபிடிங்க அப்படின்னா. பிஹெச்க்கு நமக்கு என்ன ஃபார்முலா, போன பகுதியில் படித்தோம், மைனஸ் லாங் ஹெச் ப்ளஸ். ஸோ ஹெச் ப்ளஸ் தெளிவு தெரிஞ்சால் தான் பிஹெச் கண்டுபிடிக்கும். இப்போ இந்த அமிலத்துக்கு ஹெச் ப்ளஸ் செறிவு வேணுமே, என்ன பண்ணலாம், சிம்பிள் பாருங்க. என்ன கேள்வி கொடுக்க நம்ம, வலிமை குறைந்த அமிலத்துக்கு ஹெச் ப்ளஸ் செறிவுக்கு என்ன ஃபார்முலா கேள்வி கொடுக்க நம்ம, ஹெச் ப்ளஸ் √KaSi. இப்போ ரெண்டு ஸ்டெப் போகணும். ஸோ ஒன்று, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் நம்ம, ஹெச் ப்ளஸ் செறிவு வலிமை குறைந்த அமிலத்துக்குன்னு சொன்னால் √KaSi. கேஏ கொடுத்துருக்காங்க 1.8 × 10⁻¹. செறிவு 0.1 எவ்வளோ வச்சுக்கலாம், 10⁻¹. அப்போ எவ்வளோ இருக்கு நம்மகிட்ட, 1.8 × 10⁻¹. இந்த 10⁻¹ ரூட் எடுத்தீங்கன்னா 10⁻³. கிளக்ஸ் டேபிள்ஸில் ஸ்கொயர் ரூட்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த ஸ்கொயர் ரூட்ஸில் போயிட்டு 1.8 எவ்வளோ ஸ்கொயர் ரூட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கணக்கெல்லாம் போடுறீங்க, அது எவ்வளோ வரும்னா 1.342 அப்படின்னு வரும். ஸோ இது எக்ஸ்டர்ஸ் பார்த்துக்கிறோமே, இதை பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் போட்டு. அப்போ ஹெச் ப்ளஸ் செறிவு நமக்கு கிடைச்சிச்சு. ஹெச் ப்ளஸ் செறிவு தெரிஞ்சுன்னா பிஹெச், பிஹெச்க்கு என்ன ஃபார்முலாக இது, அப்போ மைனஸ் லாங் 1.342 × 10⁻³ அப்படின்னு இருக்குது. இந்த பிஹெச் கணக்கிட தான் தெரியுமே, 10⁻³ இது அப்படியே முன்னாடி போடுறதுன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு 3, மைனஸ் லாக் 1.34. நீங்கள் லாகரித்ம் டேபிள் தான் யூஸ் பண்ணணும், 0 இது வந்து 3 இருக்குது. இதுக்கு போய் நீங்கள் லாக் பார்த்தீங்கன்னா 0.1271 அப்படின்னு லாக் பார்த்தீங்கன்னா, இது கழிச்சிங்கன்னா 9.2782. ஸோ பிஹெச்ஐ கொடுத்தோம் உங்களுக்கு 2.82 கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு எளிய கணக்கு, இது கொஞ்சம் முக்கியமான அடுத்து இன்னொரு கணக்கு நம்ம கொடுக்குறாங்க. என்ன கணக்கு பார்த்தோம்னா, அமோனியம் ஹைட்ராக்சைடு இருக்குது, அமோனியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு செறிவு
புள்ளி செறிவு 0.0 அமோனியம் கொடுத்துட்டு இதனுடைய கேபி மதிப்பு 1.8 × 10⁻⁵ அப்படின்னு கொடுத்து இதனுடைய பிரியை சதவீதம் கேட்கறாங்க. ஆல்பா கேட்கல, சதவீதம் கேட்கறாங்க. முதல்ல ஆல்பா கேட்டுக்கலாங்களா, நமக்கு தான் தெரியுமே. ஆல்பா ஈக்குவல் டு காரத்தை கொடுத்துருக்க ரூட் ஆஃப் கேபி பை சி. திரும்ப படிச்சிருக்கோம், ஆல்பா ஈக்குவல் டு இது அமிலத்துக்கு காரணம். நமக்கு இந்த கேபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.8 × 10⁻⁵ ரூட் ஆஃப் இங்கே வரலாங்களா. இது வந்து 0.0 ஆன நான் என்ன வச்சுக்கலாம், இந்த 6 × 10⁻². அப்போ இதை அடிச்சோம்னா 10⁻³ இருக்குது, இதை பார்த்தோம்னா 0.3 இருக்கு. 0.3 நான் 3 கொண்டு வந்தேன்னா இது 10⁻⁴ ஆகும். ஸோ 0.3 3 பண்ணிட்டேன், இதை 10⁻⁴ 10⁻⁴ ரூட் எவ்வளோ, 10⁻²? 3 ரூட் எவ்வளோ அடிக்கடி படிக்கிறது, 1.7. இதுதான் வந்து ஆல்ஃபா. சதவீதம் வேணும்னா என்ன பண்ணணும், 100 × 2 = 10⁻². அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா எவ்வளோ சதவீதம்னா 1.7% அப்படின்னு போடுறோம். ஸோ இது போல் சின்ன சின்ன கணக்குகள் இந்த கேஏ ஆல்ஃபா சி வச்சு கொடுப்பாங்க, எளிமையாக இருக்கும்.